வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, தீவு திடலில் நடந்துட்டு இருக்க எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் சென்னையில் நடந்த எந்த எக்ஸிபிஷன்லையுமே இல்லாத ஒரு புது தீமை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மிஸ்ட்ரி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை இது பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தோடனே மூணு தீம் வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு தீம் வந்து டிஸ்னி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் குழந்தைகளுக்கான ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம்லாம் வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம் வந்து அப்படியே அது அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்னி வேர்ல்டு, ஒரு குழந்தைகளோட கன உலகம் எப்படி இருக்குங்க. கிட்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்ச மாதிரி, அதாவது டிஸ்னி வேர்ல்டு செட்டப்பை இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த லைட் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும்பொழுது அது பார்க்கும்போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இங்கே நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்கங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எக்கச்சக்கமான டாய்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டாய்ஸும் எல்லா இடம், இந்த இடம் ஃபுல்லாகவே டாய்ஸ் தான். அந்த டாய்ஸ் எல்லாமே சுத்தி சுத்தி அந்த இதுல ராட்டின மாதிரி இருக்கு, இதுல சுத்தி சுத்தி வர மாதிரி இருக்குங்க. ரொம்பவே அழகா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே ரொம்பவே நல்லா இருக்கு. குழந்தைங்களோட கன உலகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் ரொம்பவே அழகா பண்ணி வச்சிருக்காங்க. இங்க டிராயிங்ஸ் எல்லாம் கூட நிறைய பண்ணி வச்சு இந்த இடம் குழந்தைங்க கூட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது கார்ட்டூன் கேரக்டர்ஸ், பொம்மை, குட்டி குட்டி கேம்ஸ், இது எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா மேல ஷீட் எல்லாம் போட்டு, அதாவது மழை வந்தா கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த மாதிரி இருக்கு. வெயில் அடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி காத்துல தான் இது ரொம்பவே சூப்பரா செட்டப் பண்ணிருக்காங்க. குழந்தைங்க வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. உங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கு டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் வாங்குறாங்கங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே 120 தான். 3 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டுமே ஃப்ரீ, மற்றபடி எல்லாருக்குமே 120 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸிபிஷன் June 4th ஸ்டார்ட் பண்ணாங்க. July 14th வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுங்க. வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:00 11:00 வரைக்கும் நடக்குங்க. வீக்கெண்டு ஹாலிடேஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் ஓப்பனில் இருக்குங்க. இந்த இடம் வந்து அவ்வளோ 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 அற்புதமாக இருக்குங்க. உங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டாய்ஸ் தான், எல்லா வெரைட்டி டாய்ஸுமே இங்கே இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கலர் சேஞ்சிங் தான் இதில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே 360 கேமராவும் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த லைட்டு தாங்க அதில் வந்து ரொம்பவே இருக்குது. நான் வந்து சீக்கிரமே போயிட்டேன். நான் போகும்பொழுது நான் தான் ஆக்சுவலாக செகண்ட் ஆளாக போனேன். 4:30 அந்த மாதிரியே நான் போயாச்சு. ஸோ அதனால தான் இந்தளவு ஃப்ரீயாக இருக்குது. இதில் வந்து 3 தீம் வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்னி வேர்ல்டு நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து ட்ரெஷர் ஹண்ட்டு. அதாவது இது வரைக்கும் எப்படி சொல்கிறது, இது ஒரு வந்து ஒரு குகை மாதிரி இருக்குங்க. அதாவது குகை செட்டப்பில் இதை வச்சுருக்காங்க. இதுக்கு லெஃப்ட் சைடு ரைட்டு சைடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமே வித்தியாசமான பொக்கிஷங்கள்லாம் வச்சுருக்காங்க. பொக்கிஷம்னா என்னங்க, தங்கம் தாங்க. தங்கம் பாருங்கள் கொட்டி கிடக்குது. அந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த தெர்மாகோலில் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஒரு குகை மாதிரியோ. பாருங்கள் இந்த இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தக்கன்னு சொல்லுவாங்களே தெர்மாகோலில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்கங்க. ஒரு குகைக்குள்ள ஒரு இதில் எப்போவுமே பொக்கிஷம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருட்டான ரூமில் இருக்கும், அந்த இடத்துல மட்டும் வெளிச்சமாக வச்சுருக்காங்க, லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த இடம் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்க மாதிரி ஒரு குகை செட்டப்பில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. லெஃப்ட் சைடு ரைட்டு சைடு ரைட் சைடு ரெண்டு சைடுமே வித்தியாசமான பொக்கிஷம்லாம் வச்சுருக்காங்க. தங்கம் வச்சுருக்காங்க, தங்க பிஸ்கெட் வச்சிருக்காங்க, வெள்ளி காசு வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. திருவனந்தபுரத்தில் அந்த பத்மநாப சுவாமிகள் கோயிலில் இருந்த பொக்கிஷங்கள் மாதிரி இங்கே நிறையவே பொக்கிஷம் இருக்குது. இதுதான் ரெண்டாவது தீம்க ட்ரெஷர் ஹண்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறதாங்க அவதார் வேர்ல்டு. இது வரைக்கும் நம்ம எந்த எக்ஸிபிஷனுமே பார்க்காத ஒரு தீம் தாங்க இந்த அவதார் வேர்ல்டு. இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்தளவு சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க இங்கே முக்கியமான இடம். இதை பார்க்க தான் நிறைய பேர் வந்திருக்காங்க, இனிமேந்து வரவும் போகிறாங்க. ஏன்னா அவதார் மூவி செட்டப்பில் தான் இதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு அவதார் மூவி எப்படி இருக்கும்னு தெரியாது, அதை நம்ம ரியலாக பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது இந்த அவதார் வேர்ல்டு. ஒரு காடு மாதிரி இருக்குங்க. காட்டில் என்னென்ன இருக்குமோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கங்க. இந்த செடிகள், இந்த மலர்கள், இந்த பூக்கள், இந்த காளான் இருக்கிறது, இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவ்வளோ அற்புதமாக ரியலிஸ்டிக்காக இருக்குங்க.
பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த லைட் செட்டிங்லாம் அப்பப்போ சொல்லவே வேணாங்க. இதுக்கு வந்து 120 ரூபீஸ் சார்ஜ் வந்து என்னடா யோசித்தேன், எக்ஸிபிஷனுக்கு 120 ரூபா டிக்கெட்டா, இவ்வளோ விலையா அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். பட் இந்த அவதார் உலகத்துக்கே நம்ம அந்த 120 ரூபாய்க்கு மேலேயே கொடுக்கலாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இதுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப வர்த்துங்க. ஸோ நீங்கள் அனைவருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நம்ம இந்த 120 ரூபீஸ்லேயே இந்த வந்து இந்த மூணையுமே பார்த்துலாம். டிஸ்னி வேர்ல்டையும் பார்க்கலாம், ரெஸ்டாரண்ட்டையும் பார்க்கலாம், இந்த அவதார் வேர்ல்டையும் பார்த்துடலாம். இந்த 120 ரூபீஸ்லேயே நமக்கு வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண வேண்டியது இல்லை. இதில் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த பைக் பார்க்கிங் தான் வந்து 50 ரூபீஸ்ன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி கார் பார்க்கிங் 100 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த அவதார் வேர்ல்டு வந்து 120 ரூபீஸ்ன்றது தாராளமாக கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு இந்த ஃப்ளவர்ஸ், அந்த கார், அந்த மரம், அந்த வேறு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேமராவில் பார்க்கறத விட இதை நேரில் பார்க்கும்பொழுது இன்னுமே அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா நான் நிறைய எக்ஸிபிஷன் போயிருக்கேன், பட் எல்லாத்தையும் விட இது வந்து ரொம்பவே வர்த்துன்னு சொல்லுவேன். அந்தளவு எஃபர்ட் போட்டு ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், அந்த லைட்டாக இருக்கட்டும், முக்கியமாக நான் மியூசிக்கெல்லாம் மியூட் பண்ணிட்டேங்க. இந்த மியூசிக்கோடு இதை பார்க்கும்பொழுது அவ்வளோ அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம ஒரு கார்டை தான் பார்த்துட்ருக்கோம், இதுக்கப்புறம் தான் நம்ம அவதாரை பார்க்க போகிறோம். அது பாருங்கள், இந்த தாமரையெல்லாம் எதில் பண்ணியிருக்காங்க, எல்லாமே இந்த தெர்மாகோலை வச்சு தாங்க இவ்வளோ அற்புதமாக பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு தெர்மாகோலை வச்சு அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்கங்க. இதில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போனால் இவ்வளோ நேரம் தான் இருக்கணும், அவ்வளோ நேரம் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த டிஸ்னி வேர்ல்டாக இருந்தாலும் சரி, அந்த ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த அவதார் வேர்ல்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்மளை வந்து சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜரகண்டி ஜரகண்டிலாம் நம்மளை தள்ளவே மாட்டாங்க. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் சரி, ரொம்ப நேரமாக இங்கே வந்து நின்று ரசித்து பார்க்கலாங்க. ஏன்னா இதில் ரசித்து பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அதே போல இந்த அவதார் வந்து அங்கங்க அதே மாதிரி ஒரே இடத்துல நிக்காம அங்கங்க அப்படியே சுத்தி சுத்தி வரும்போது அந்த சவுண்ட் எல்லாம் கொடுக்கும்பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்பதாங்க இதுக்குள்ளதாங்க அவதார் இருக்காரு. இனிமேல் தான் நம்ம அவதாரை பார்க்க போறோம். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மரம், வேறு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அது மாதிரி தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் காடு. காட்டுல வந்து இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம், இந்த லைட் செட்டிங் தாங்க ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்பொழுதே தெரியுது உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் கண்டிப்பாக இப்போ கூட்டிகிட்டு வாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸிபிஷன் வந்து சம்மர் ஹாலிடேயில் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பிறகு தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒன்று தான் இதில் ஒரு இதுவாக போச்சு. பட் பரவாயில்லைங்க, சாட்டர்டே சண்டே ஹாலிடே அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு லீவு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா குழந்தைங்க பார்க்க வேண்டிய ஒரு இது தாங்க அந்த டிஸ்னி வேர்ல்டு. அந்த பொம்மைகளாக இருக்கட்டும், அந்த கார்ட்டூனாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பொக்கிஷங்கள், தங்க காசு, தங்க பிஸ்கட்டு, அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே கார்டு மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க, இதையும் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த அவதாரையும் பார்க்கலாம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம்னா போகணுன்ற அப்படி அந்த மனசே வராதுங்க. நம்ம சீக்கிரம் போகவே மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம இதை கடந்து போகணும்னா சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் வந்து இந்த இடத்துல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டும் நான் கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்து ஒரு பிரிட்ஜு செட்டப் மாதிரி இருக்குங்க. பிரிட்ஜு மேலே ஏறி கீழே இறங்கி போனால் மட்டும்தான் இந்த அவதார் வேர்ல்டு நம்ம பார்க்க முடியுங்க. அப்புறம் இங்கே மரம்லாம் பாருங்கள், இந்த மாதிரி லைட்லாம் செட்டப் பண்ணி மரம்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நான் அவதாரை தான் தேடிட்டே இருக்கேன். அவதார் வந்து அந்த பக்கம் போகிறாரு, நான் இந்த பக்கம் வந்தால் அவர் அந்த பக்கம் போகிறாரு, அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் போகிறாரு. ஸோ அந்த அவதாரை தான் தேடிட்டே போயிட்டே இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஒரே இடத்துல நிற்கிறது கிடையாது, அதே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் எல்லாரையுமே கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த அவதாரை வந்து அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நான் அவதாரை பார்த்துட்டேங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அவதாரெலாம் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த கொம்பு வச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்மளை பார்க்கும்பொழுது அப்படியே மிரட்டுறாங்க, அங்கே சவுண்டுலாம் கொடுக்குறாங்க. அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த அவதார் பார்க்கும்பொழுது அந்த கேரக்டரை வந்து எப்படி சொல்கிறது, அந்த மேக்கப் கூட ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. அவங்க நிஜமான அவதார் மாதிரியே இருக்காங்க. என்னடா இப்படியே அவதார் மாதிரியே இருக்காங்களே, என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மேக்கப் போட்டிருக்காங்கன்னு கேட்டால்,
அது வாட்டர் கலர் மேக்கப் தான் அப்படின்னு சொல்கிறா. அந்த மேக்கப் அவ்வளோ வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஒரு அவதார் மாதிரியே இருக்குது. போட்டவங்க எல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டுக்காரங்க தான் இந்த மாதிரி வந்து மேக்கப்லாம் பண்ணியிருக்காங்கங்க. அந்த அவதார் வந்து ரொம்பவே, அதே மாதிரி நிறைய பேர் இந்த அவதார் கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஆனால் எவ்வளோ பேர், எத்தனை பேர் வந்தாலும் அவங்க அழகாக ஃபோஸ் கொடுக்குறாங்க. முகம் சுளிக்காமல் ஒவ்வொருத்தரும் வச்சா என்னடா, ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து நிற்கணுமா அப்படின்லாம் யோசிக்காமல் ஒவ்வொருத்தர் கூட நின்று அந்த அவதார் வந்து ஃபோஸ் கொடுத்து அழகாக முகம் சுளிக்காமல் ஃபோஸ் கொடுக்குறாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பாருங்கள், ரெண்டு அவதார் வந்துட்டுருக்காங்க. இதில் ஆண் பெண் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவதாரங்களாம் வந்து இருக்காங்க. நான் சீக்கிரம் போனதால் வந்து ஒரு நாலு பேர் தான் பார்க்க முடிஞ்சுது. லேடிஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வருவாங்க, ஏன்னா 7 மணிக்கு மேலே தான் கூட்டம் நிறைய வரும். இப்போ பாருங்கள், நான் வந்தது 4:30 4:00 உள்ள 4:10 நான் என்ட்ரு ஆனேன். ஸோ அதனால் இந்தளவு ஃப்ரீயாக இருக்குது. மற்றபடி நான் வெளியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமே வந்துச்சு. இங்கே அந்த புகைலாம் போட்டு பஞ்சு அந்த இதெல்லாம் போட்டு அந்த புகைலாம் வரும்போது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. சூப்பரான ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. நாங்கள் அவதார்க்குள்ளேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் இந்த இடமே எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க. நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க அந்த இடத்துல. ஸோ 120 ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப வர்த்துங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம அவதார் வேர்ல்டு எங்கே போய் பார்க்க முடியும்? இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம சென்னையில் இப்படி ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ சென்னை தீவுத்திடலில் தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. July 4 July 14 வரைக்கும் தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. வீக் டேஸில் 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்குமோ, வீக்கெண்டு ஹாலிடேஸில் காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்குமோ இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். இதுக்கு வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே 120 ருபீஸ் தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. 3 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அது ஃப்ரீ தான். இதுக்கு பார்க்கிங், பைக் பார்க்கிங் 50 ரூபானும் கார் பார்க்கிங் 100 ருபீஸ்னும் கலெக்ட் பண்ணுறாங்கங்க, அவ்வளோதாங்க. ஸோ இந்த அவதார் வேர்ல்டை விட்டு என்னால் வெளியே வரவே முடியலங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே அட்டகாசமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த லைட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பராக எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அடித்து தள்ளலாம். நானும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். அந்த லைட் செட்டிங்கோடு எடுக்கும்பொழுது இன்னுமே இன்னும் சூப்பராக இருந்துச்சு. வரவங்க எல்லாமே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவும் வராங்க, இதை பார்க்குறதுக்காகவும் வராங்க. முக்கியமாக அவதாரை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வராங்க. ஸோ குழந்தைங்கள முக்கியமாக நீங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க. குழந்தைங்க ரொம்பவே, உங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. இப்போ வெளியில் வந்தால் எப்போவுமே நார்மலாக என்னென்ன ஸ்டால் இருக்குமோ அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஸ்டால்ஸ் இருந்துருந்ததுங்க. ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, பியூட்டி ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி நிறைய ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் ஸ்லிப்பர்ஸு, பேக்ஸு, ராஜஸ்தானி ஸ்லிப்பர். இப்போ ராஜஸ்தானி ஸ்லிப்பர் நிறைய இடத்துல இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி அது இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் ராஜஸ்தானி ஊர்கா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. எப்போவுமே என்னென்ன எக்ஸிபிஷனில் இருக்குமோ அது அத்தனையுமே இங்கே வந்து நிறைய இருந்தது. இன்னுமே நிறைய, இது வந்து 90's kids chocolate. ஸோ நிறைய இடம் வந்து இன்னுமே வந்து கடைலாம் போடாமல் வச்சுருக்காங்க. இன்னுமே ஸ்டால்ஸ்லாம் நிறைய இனிமேந்து தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்டால்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருந்தது, இனிமேந்து தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் மழை வரா மாதிரி இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அல்வா கடை, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய கடை ஓப்பனில் இருக்குது. நிறைய கடை இன்னுமே வரல. இது சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. அதாவது இதாவது எவ்வளோ டஸ்ட்டாக இருந்தாலும் இது அழகாக எடுத்துருமாங்க. நிச்சயமாக இது வந்தீங்கன்னா நீ நிச்சயமாக பாருங்கள். அது பாருங்கள், மண் மாதிரி போடுறாரு பாருங்கள். அந்த இது வச்சு பார்க்கும்பொழுது பாருங்களேன் எப்படி எடுக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. 150 ரூபா தான் இதோட வேலை. இது ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஸோ நான் வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டேன். என் வீட்டுக்கு ஒன்று, எங்கள் அக்கா வீட்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. 150 ருபீஸ்க்கு பாருங்கள் எப்படி க்ளீன் ஆகுது பாருங்கள். அப்படியே எவ்வளோ டஸ்ட்டாக இருந்தாலும் அது போய்டும்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக நிறைய செயின், கம்மல், மணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாமே நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கான நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது.
முக்கியமாக மழை இன்னைக்கு வந்து மழையும் புயல் அந்த மாதிரி இருக்கிறது. நான் போன அன்னைக்கு அப்படியே விட்டு விட்டு மழை பெஞ்சதால் நிறைய ஸ்டால் வந்து க்ளோஸ்லேயே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரைட்ஸ்லாமே கூட ரைட்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ரைட்ஸ் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்னுமே ஜெகஜோதியாக இருக்கும். நான் வந்தது ஃப்ரைடே அப்படிங்கிறதால பாருங்கள் மழை வந்து லைட்டாக தூறிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. மொத்தத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாம் கேட்குற அத்தனை அம்சங்களுமே எக்ஸிபிஷனில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் எல்லோரும் இந்த எக்ஸிபிஷன் போய் பாருங்கள். பாய்.